हेलो एवरीवन, वेलकम टू क्रेजी ब्लॉसम्स। इन्नैक्की एन्ना वीडियो पाक्कप पोरोम अप्पडीना संडे एडुत्त ஒரு டூ டேஸ் கிளீனிங் ஒர்க், அதாவது ஆடி பதினெட்டு வர்றது இல்லைங்களா, அதுக்காக வீடு ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணுறதுக்காக எடுத்த டூ டேஸ் விலாக் தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். காலையில் நேரமே எழுந்திரிச்சோம், ஒரு லீவுங்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சோம். எந்திரிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து வேலை செய்து தோணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா லீவு தானே அப்படிங்கிற ஒரு அசால்ட் இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தேன். இந்த கோழி, பறவை, கிளி இதெல்லாம் கத்துற சத்தமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். சரி, கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் மற்ற வேலையில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். காலையில் நேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே மைல்டாக இருக்கும். அந்த பறவைகளோட சத்தம், அந்த கிளைமேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த இதை பார்த்துட்டு வேலை செய்யும்போது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இருக்கக்கூடிய ஃபீலிங் தான். காலையில் நேரமே எழுந்திரிச்சோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம எல்லா வேலைகளையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டாவே ஒரு பதட்டம், படபடுப்பு ஏற்படும். சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா இந்த அவசரத்தை தவிர்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரட்டு, பீன்ஸு போட்ட கோதுமை ரவா உப்புமா. அவங்க அப்பாவுக்கு ஒர்க் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். மதியான சாப்பாடு அவங்க ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் ஒர்க்குக்கு அனுப்பி வச்சுட்டு கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா கொண்டு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு கவி அம்மு ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரெண்டு பேரும் இல்லைனாவே அந்த அன்றைக்கி என்னால் அந்த ஒர்க் முடிச்சிருக்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். அம்மு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு கவி வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கம்மா அப்படின்ட்டு ஒரு ஒரு திங்ஸை எடுத்து கொடுக்க கொடுக்க கொண்டு வெளியில் வச்சான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சு எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வெளியில் வைக்கிறதுக்கு. ஒட்டடி அடிக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒன்றை தூக்கி அங்கே வைக்கோ இங்கே வைக்கோ எடுத்து ஒட்டடி அடித்தோம் அப்படின்னா அதிலே எல்லாமே படும். அதனால் ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டஸ்டிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். இவ்வளோ ஒன்று சின்ன வீட்டில் இத்தனை திங்ஸ் வந்து அடைச்சி வச்சுருக்கிறோமான்னு அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் மலப்பாதை இருந்துச்சு. எப்படா அதெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே கொண்டு வைக்கிறதுக்கு அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு இல்லை. அம்மா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணால், அதனால தான் இந்த அன்றைக்கி 2 நாள் ஆச்சு. ஆனால் ஒரே நாளில் க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஒரே நாளில் க்ளீன் பண்ணியிருக்கலாம். நான் ஒருத்தி ப்ளஸ் அம்மா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனால என்னால் 2 நாளில் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. மேலையெல்லாம் ரொம்பவே ஒட்டடை இருந்ததுனால எல்லா திங்ஸையும் வெளியில் வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆல்ரெடி எல்லா திங்ஸையும் கொண்டு வெளியில் வச்சாச்சு. உள்ளே இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியில் வச்சதுக்கப்புறம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டடை நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் அம்மா வந்து நான் மேலே அடித்து கொடுத்துட்றேங்கம்மா, நீங்கள் வந்து கீழே அடிச்சுக்கோங்க அப்படின்னா சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாப்பா வந்து மேலே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தா. பாப்பா க்ளீன் பண்ணுறது பார்த்துட்டு கவியுமே வந்து நானும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது தரேங்கம்மா அப்படின்னா சரி சாமி அப்படின்ட்டு அப்போ சொன்னேன். அம்மூட்ட நீ எப்படி வந்து ஹெல்பிங் மைண்டோட எனக்கு வந்து இது பண்ணுறியோ அதை பார்த்து தான் கவி வந்து பழகிக்குவான். நீ கண்டிப்பாக அவனுக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கணும். நீ சொல்கிறது தான் சொல்லுவான், நீ செய்கிறத அவனும் செய்வான். ஸோ கேர்ஃபுல்லாக அவங்க கூட மிங்கிளாகும் பொழுது நீ நல்ல விஷயங்களை மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து மேலே இருக்கிறது எல்லாமே ரெண்டு சைடுமே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்தா. அது வந்து ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து பாப்பா என் கூடவே இருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணால். கவியை வந்து அந்த டஸ்டிங் இதை எடுத்துகிட்டு நானும் க்ளீன் பண்ணுறேங்கம்மான்னு எடுத்து அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தடிச்சிட்டு இருந்தான். சரி, அவனுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகினா கூடாது, சளி பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு போது சாமி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஷெல்ஃபு அந்த சுவர் எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சு வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரம் வந்து நிறையவே கிடந்தது. எப்படி தான் வந்து இவ்வளோ பாத்திரம் செய்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப எடுத்து மூட்டை கட்டி வைக்கிறது, அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா சமையல் செய்கிறதுக்காக மறுபடியும் எடுத்து போடுறது, இப்படியே எல்லாம் நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணிக்குள்ளே எல்லாமே 3/4 க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்.
முடிச்சுட்டு பேப்பர் வந்து பாப்பா ஷெல்ஃபுக்கெல்லாம் வந்து போட்டு கொடுத்தா. நான் ஷெல்ஃபுக்கெல்லாம் பேப்பர் போட்டுட்டுங்கம்மா, நீங்கள் திங்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்க எடுத்து உள்ளே வச்சுருங்க அப்படின்னா, சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுடைய இப்படி தான் இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லா திங்ஸையும் எடுத்து மேலே வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வெளியிலேயே வச்சுட்டு உள்ளே வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து ரொம்பவே ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து வச்சேன். இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேரேஜ் ஆன புதுசில் வாங்கின பாட்டில்ஸ் தான், மறுபடியும் எக்ஸ்ட்ராவெலாம் எதுவுமே வாங்கலை. இதெல்லாம் வந்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே சாயங்காலம் ஆயிடுச்சு. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வேலை செஞ்சிட்ருந்தேன், இருந்தாலும் பசி தாங்க முடியல. ஸோ அம்மா அம்மா இதுக்கு மேலே என்னால் முடியாதுங்கம்மா, சாப்பாடு செஞ்சுருங்க அப்படின்னா, சரி சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவர் சில்லிக்கு சுடுதண்ணி காய வச்சு மஞ்சள் உப்பும் போட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு காலிஃப்ளவர் சில்லி பவுடர் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற பொண்ணை கூட ஹோம்மேடாக செய்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எப்போவது ஏதாவது டக்குன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு காரமாக அப்படிங்கும் பொழுது இந்த சில்லி வந்து நான் போட்டு கொடுப்பேன். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவோம். சில்லிக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு அதை கலந்து வச்சுட்டு பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எண்ணெயை ஊற்றி பிரியாணி மசாலா போட்டு வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டு அதையே வந்து தாளித்து விட்டுட்டு மீல் மேக்கர் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்து புளிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் வந்து போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு காய் கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் சில்லி போட்டது போக மீதி எடுத்து பிரியாணிக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். 3 வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா வந்து அந்த மசாலாக்கள் குக் ஆகிற அளவுக்கு, இன்றைக்கி வந்து தயிர் கொத்தமல்லி புதினா எதுவுமே இல்லை, இருக்கிறத வச்சு சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திங்ஸ் எல்லாம் மட்டும் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு விட்டுட்டு சில்லிக்கு வந்து ஆல்ரெடி பவுடர் போட்டு கலந்து வச்சுருந்தேன். சில்லி வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் சூடான சுவையான நம்மளுடைய ஹோம்மேடு காலிஃப்ளவர் சில்லியும் வெஜ் பிரியாணியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டை பார்த்தோன்னே ரொம்ப பசி அதிகமாயிருச்சு. அம்மா வந்து சரி இன்றைக்கி வாழை இலையில் சாப்பிட்லாங்கம்மா அப்படின்னா, அவள் வந்து வாழை இலை அறுத்துட்டு வர்றதுக்குள்ளே நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி எல்லா இதுவும் எடுத்து வச்சுட்டேன். பாப்பா இலையில அறுத்துட்டு வந்ததும் தம்பி வந்து நானும் இன்றைக்கி இலையில சாப்பிட்றேங்கம்மா அப்படின்னா, சரி அவன் சாப்பிட்றன்னு சொல்கிறப்ப நாம் ஊட்டி விட்டுட்டுருக்க வேண்டாம், அவனுக்கு ஒன்று இலையை போட்டால் அவனையும் வந்து சாப்பிட்டுக்குவான் அப்படிங்கிறதுக்காக. சரியாக வந்து ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான், ஸ்கூல் போனால் அவனையும் சாப்பிட்டுக்குவான், வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம், நீங்களே ஊட்டி விடுங்க நீங்களே ஊட்டி விடுங்க அப்படின்னு. சரி ஊட்டி விட்டால் கொஞ்சம் வயிறு நம்பவும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டுருந்தே ஊட்டி பழக்கியாச்சு. ஸோ வீட்டில் இருக்கிறப்போ ஊட்டி விட்டுருவேன், ஸ்கூல் போனால் அவனே வந்து சாப்பிட்டுக்குவான். தம்பி பாப்பா கூட உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா ஸ்கூல் இருக்கிற டைமில் யாருமே வந்து ஒன்றா சாப்பிட முடியறதில்ல, அவங்கவுங்க டைமுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக சாப்பிடுவோம். இன்றைக்கி தான் வந்து 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நான் கூட உட்காந்து சாப்பிட்றதுனால. நாங்கள் 2 பேரும் ஒரே இலையில சாப்பிட்டோம், கவிக்கு வந்து தனியாக ஒரே இலை போட்டாச்சு. வந்து அந்த அன்றைக்கி ஃபுல் டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வந்து அவங்க கொஞ்சம் நேரமாக தூங்க வச்சுட்டு எனக்கு தூக்கம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் மற்ற ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் போய் படுத்தேன். அடுத்த நாள் காலையிலையுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு சாம்பார் ரசம் கீரை பொரியல் செஞ்சு பாப்பாவுக்கு ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஒரு 8:30 வரைக்கும் என்னால் செய்ய முடிஞ்ச வேலையை செஞ்சுட்டு 2 நாள் ஆச்சு டோட்டலாகவே. இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆடி அமாவாசைக்கு பார்த்திங்கன்னா நுரப்பீக்கிங்க அதை வந்து நம்ம வீட்டில் ஊனி விட்டுருந்தேன், நல்லாவே வந்து தளைஞ்சு முளைச்சி வந்திருந்தது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. டோட்டலாக 2 நாள் எனக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது அம்மா தான், அவள் இல்லைன்னா இந்த ஒர்க்கே எனக்கு பண்ணியிருக்கவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.